மையமாக வைத்து நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். நான் இன்றைக்கு பொதுவாக இப்போ இது தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து பேசுகிற வேளையில் முதலாவது நான் பேசும்படியான காரியம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை. சங்கீதம் 62:11 நாம் விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 62:11 வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். யாரை எடுத்தாலும் கூட வாசி. தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, பவர் பிலாங்கத் அன்டு காட். அதாவது தேவன் வல்லமையுள்ளவரும் வல்லமை அளிக்கிறவரும் வல்லமையை கொடுக்கிறவருமாக இருக்கிறார். ஆனால் இந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நமக்கு கொடுத்திருக்கிறார். எதை கொண்டு கொடுத்திருக்காருனா இந்த வேதன். இந்த வேதன் தான் வல்லமையுள்ளது. இந்த வல்லமையை இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஊழியங்களிலும் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வல்லமையுள்ளவர்களாய் வாழவும் ஜீவிக்கவும் ஊழியம் செய்யவும் இந்த வேத புத்தகம் போதுமானது. பொதுவாக இன்றைக்கு இந்த பைபிள் செமினார்ஸ் மாதிரி தொடர்ந்து இங்கே சேலத்தில் போன சனிக்கிழமை நடந்ததுங்க, கோயம்புத்தூரில் இப்படி. அதில் முக்கியமாக நான் எடுத்துக்கொள்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால், வேதாகமம் வேதாகமம் கூட்டல், பைபிள் பைபிள் ப்ளஸ். பொதுவாக நம்ம சீர்திருத்த மக்களாக இருந்தாலும் கூட வேதம் மட்டுமேன்னு சொல்கிறமே ஒழிய அதை நடைமுறையில் ஆழமாக உள்ளான உணர்வோடு உணர்ந்து அதை நாம் பற்றி கொண்டு பயிற்சி செய்கிறதிலும் அதனுடைய வல்லமையை உணர்ந்து போதிக்கிறதிலும் அதை கடைபிடிக்கிறதிலும் நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்விகளும் ஊழியத்தினுடைய தோல்விகளுங்க என்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. ஆகவே தான் இந்த நாட்களில் பண்ணுகிற அந்த செமினாரில் வேதம் இன்னொன்று, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரிங்க, எளிமையான இந்த வேதத்தை மையமாக வைத்து போதிக்கிற காரியங்கள் இல்லைங்க. இல்லை, சீர்திருத்த சபைகளிலும் கூட நம்ம வேதத்தை தான் போதிக்கிறோம். ஆனால் இந்த வேதத்தின் வல்லமையை உணர்ந்து போதிக்காததுனால அநேக சமயங்களில் நம்முடைய சொந்த அந்த வாழ்க்கையிலும் பிரசங்கிக்கிறதிலும் அந்த ஆழமான அதிகாரத்தோடு நிச்சயத்தோடு நாம் போதிக்கிறதுல தவறி கொண்டிருக்கிறோம். திமோத்தேக்கு எழுதும் பொழுது நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்தர. அதாவது இந்த வார்த்தைகள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் ரொம்ப பாதித்ததுனால தான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம டீச்சர்ஸ் சாரி பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு 6 மெசேஜஸ்ஸு இதை பற்றி வேதத்தை மட்டுமே வைத்து பயமாக போதித்தேன். அதனுடைய எளிமையான இதுதான் இந்த 2 புத்தகங்கள், முதல் 2 இதுவும், மீதி 2 கூட அங்கே மீதி 4 இருக்குது. அதை தொடர்ந்து நாம் இந்த புத்தகங்களாக போட்டு அடுத்த நம்ம செமினார் அந்த பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனால் அதில் முழுமையாக இல்லைன்னா கூட இது மற்றவர்களுக்கும் உபயோகமாகணுன்றதுனால ஒரு சிம்பிளிஃபைடாக இதை நம்ம செஞ்சு செய்கிறோம். ஆனால் அந்த காரியமானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்க. என்னுடைய நானும் இப்போ ஊழியத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அளவில் இருந்தால் கூட வேதத்தினுடைய வல்லமையை சரியான விதத்தில் உணராமையே நான் இவ்வளோ நாளாக ஊழியம் செஞ்சிட்டேன்னு கூட நினைக்கிறேங்க. உண்மையாக, ஏன்னா இது நம்ம நிறைய கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பை என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிடுச்சு. அதை மற்றொரு இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இல்லைங்க. ஏன்னா வேதம் வல்லமை உள்ளது, அதைத்தான் நம்ம தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடும்
அப்படிங்கிறதை குறித்து தான் நம்ம பார்க்க போகும்படியான ஒரு காரியமானது. இன்றைக்கு நிறைய பாருங்க, எனக்கு வல்லமை வேண்டும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வல்லமை எங்கே இருக்கோ அதை நம்ம விட்டுடுறோம். அதுதான் பிரச்சனைங்க. வல்லமை இங்கே தான் இருக்குது, இதை நம்ம தெரியாமல் எனக்கு வல்லமை வேண்டும் வல்லமை வேண்டும்ன்ட்டு நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பார்க்க போக போக பார்க்குற போடிய காரியங்களில், அதனால் நிறைய சமயங்களில் இதை புறக்கணித்து வல்லமையை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. அது வந்து பெந்தகோஸ்தே பாணியில் எனக்கு வல்லமை வேணும் வல்லமை வேணும், அந்த பைபிள் ப்ளஸ் தான் இன்றைக்கி பைபிள் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில வசனங்களை சொல்லிட்டு வேதத்தோடு எதையோ கூட்டுறாங்க. இன்றைய காலகட்டத்திலைங்க நாம் வாழுகிற கிறிஸ்தவ உலகம் எங்கேயோ வேதத்தை விட்டு போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலங்களில் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான உணர்வோடும் நாம் ஆழமான அதே விதமான உணர்வோடு போதிக்கிறதுல இருப்போமானா நிச்சயமாக நம்முடைய சபைகளில் உயிர்மீழ்ச்சி வராமல் போகாது. நான் அதை காமிக்க போகிறேன். வேதத்தில் எந்த இடத்துலையெல்லாம் வேதம் போதிக்கப்பட்டதோ அந்த இடத்துலலாம் உயிர்மீழ்ச்சி வந்திருக்குதுங்க. எந்த இடத்துல வேதம் போதிக்க தவறுனாங்களோ அந்த இடத்துல உயிர்மீழ்ச்சி இல்லை. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே உயிர்மீழ்ச்சியினுடைய ரகசியம், வல்லமையின் ரகசியம் என்பது வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த வேதம் மட்டும்தான். இந்த வேதத்தின் மூலமாக மாத்திரம்தான் நாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் வல்லமையாய் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடியவர்களாகவும் இந்த வசனம் இருதயங்களோடு கூட பேசுகிறதாகவும் இருக்கிறது. இங்கே நம்ம எல்லாருமே விவசாயிகள்ங்க, வி ஆர் ஆல் ஃபார்மர்ஸ். ஏன்னு கேட்டால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் எடுத்தாலும் நீங்கள் வாசிங்க, லூக்கா 8:11. விதை தேவனுடைய வசனம், இதைத்தான் நீங்களும் நானும் விதைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவன் என்ன, அவன் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணி விதையோடு விதை தான் இல்லைங்களா? நீங்களும் நானும் ஆவிக்குரிய விவசாயிகள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், நம்ம அதுதான் வேலையாக செய்ய வேண்டியது, விதைக்கிறது தான். சில விதை கல்லில், சில விதை முள் என்னங்க வழியருகே இப்படி விழை, அது வந்து சில விதை நிச்சயமாக நல்ல நிலத்தில் விழத்தான் செய்யுது, எல்லாமே வழியருக போகிறதில்ல. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த காரியத்தை நாம் செய்ய தவறும் பொழுது நம்ம நிறைய சமயங்களில் விதைய விதைக்கிறோம், ஆனால் அந்த ஆழமான கன்விக்ஷன், ஆழமான உணர்வோடு, இது இதனுடைய வல்லமையை நம்ம பார்க்க போகிற பாருங்கள். வேறு எங்கேயுமே இல்லைங்க, இங்கே தாங்க எல்லாமே இருக்குது. இத்தனையுமே நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் தேவையானது இங்கேயே இருக்குது. இதை நம்ம விட்டுடுறோம், இதை விட்டுட்டு நம்ம வந்து போதிக்கிறோம், ஆனால் கூட அந்த ஆழமான கன்விக்ஷனோடு நம்ம போதிக்கிறத தவறி விடுகிறோம். இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நம்மை பாதிக்கணும். ஆண்டவர் ஒன்று சொன்னார், எரேமியா 23 பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் புத்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனம் 23:29, என் வார்த்தை அக்னியை போலும், ஃபயர், என் வார்த்தை அக்னியை போலவும் ஏ கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டருடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீங்க பெந்தகோஸ்தே கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபயர் ஃபயர்னு கத்துறா, ஒரு ஃபயரும் வர்றது கிடையாது, கத்துறது தான் வச்சு பெருசே ஒழிய. ஃபயர் இங்கே இருக்குதுங்க, ஃபயர் இங்கே இருக்கிறத விட்டுட்டு வெறும் ஃபயர் ஃபயர்னு கத்தி பிரயோஜனம் இல்லையே. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து கேட்குறாரு, அவருடைய ஒரு கேள்விதான்களே, அவராக நம்மை பார்த்து கேட்குறாரு, என் வார்த்தை, மை வேர்ட் ஈஸ் நாட், கேள்வியோட தான் ஆண்டவர் இதை கேட்கிறார், ஈஸ் நாட் மை வேர்ட்,
இங்கே கேள்வியோட தான் ஆரம்பிக்கிறாரு. இஸ் நாட் மை வேர்ட் ஆஸ் அ ஃபயர், லைக் எ ஃபயர் கூட இல்லைங்க, ஆஸ் அ ஃபயர், அக்னியா, அக்னியை போலும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதாங்க ஃபயர், கண்மலை நொறுக்கும் சம்மட்டி என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வல்லமையை தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் வல்லமை நமக்கு தேவையானால் இங்கே தான் போகணும், இங்கே தான் போகணும். இங்கே போய் நம்ம சரியாக இதை நாம் பெற்று பிரயோகிப்போமானால் வேற எங்கேயுமே போக தேவையில்லைங்க, வேற எந்த ஆகாரத்துக்குமே தேவையில்லை. இது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் படித்து தியானித்து, இது இன்னொரு சப்ஜெக்டுங்க, போன சண்டே நான் இதை பற்றி நான் பேசினேன். பட்டு ஏன்னு கேட்டால் நம்ம தியானிக்கிறது இல்லாமல் வேதத்தை அனுபவிக்க முடியாது, அது இன்னொரு பெரிய சப்ஜெக்டாக பின்னால் நம்ம பார்க்கணும். பட் தியானம் இல்லாமல் நம்ம படிக்கிறது வந்து நமக்கு முன்னால் நல்ல ஆகாரம் இருக்குது, எல்லா விதமான சத்துள்ள அனைத்து ஆகாரம் இருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். படிக்கிறது பார்க்குறதோட சரி, ஆனால் நீங்கள் சாப்பிட்றது வந்து தியானந்தாங்க, மெடிடேஷன். இந்த தியானம் இல்லாதனால போதகர்களாக நம்ம கூட படிக்கிறோம், 10 அதிகாரம் 12 அதிகாரம் படிக்கிறோம், ஆனால் கூட பார்க்கறதோட விட்டுறோம், அதை சாப்பிட மாட்டேங்கிறோமே. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம தியானம் இல்லாததுனால அதனுடைய உள்ளான சத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று வாழுகிறது இல்லை. அழகாக சொல்கிறார், ஜாஷுவாவை பார்த்து ஆண்டவர் அதான் சொன்னார், ஜாஷுவா நீ ஒன்றுமே செய்ய, வெரி சிம்பிள் ஃபார்முலா, மோசே தோத்துட்டாரப்பா, இப்போ நீ இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீ பங்கிடுவாயின்னு சொன்னார். ஆனால் ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இதில் வலது இடதுபுறம் விலகாதபடிக்கு ஒன்று செய், இரவும் பகலும் தியானம் ஆயிரு. பாஸ்டர்ஸ் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் போதாது, ஜபம் போதாது, இதையும் நம்ம விளங்கி கொள்ளணுங்க. ஆதி திருச்சபையில் ரெண்டுமே தான் இருக்கே ஒழிய ஜபம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகளில் நீங்கள் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க, நான் இந்த நாட்களில் வெளியே இந்த போதகர்கள் வந்து பெந்தகோஸ்தே போதர்கள் அவங்கவுங்க வர்றதுனால அவங்களுக்கு சரியாக எடுத்து சொல்ல வேண்டிய நிமித்தமாக நான் பல வீடியோஸை பார்க்குறேங்க. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பிரபலமான பெங்களூரில் பார்த்தா ஒரு பிரபலமான ஊழியக்கார், அவர் பால் தங்கையா, டேபிள் மேலே ஃபுல்லாக எண்ணெய் பாட்டிலை வச்சு இந்த எண்ணெயில் அக்க பெரிய வல்லமை இருக்குன்னு போதிக்கிறாருங்க. பெரிய திரள் கூட்டமான மக்கள், அது டெய்லி கூட்டம் வச்சு 1750 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து வியாதி அது இது மாத்திரமில்லை, காலாகாலத்துக்கு உங்களுடைய நிலம் யாராவது ஏமாற்றி பறிக்கப்பட்டிருந்தா கூட அதை நீங்கள் மீட்டுக்கொள்ளும்படியா, இது பயங்கரமான வியாபாரங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் 1750 ரூபா, அதில் வேறு சாட்சி அங்கே வந்து எங்கள் நிலம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் எங்களை ஏமாற்றி, இந்த கூத்தெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், ஏமாற்றி பறிச்சிட்டாரு. இந்த ஜபத்தினால ஆண்டவர் அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்தாருன்னு ஒரு பெரிய சாட்சி அதுக்கு. அதுக்கு பயங்கரமான ஒரு ஆர்ப்பாட்டமும் அது. இன்றைக்கு பிரதர்ஸ், இந்த வேதம் விட்டு விலகி போச்சு. இந்த வேதத்தை, வேதம் ப்ளஸ் தான், இந்த ப்ளஸ் தான் பெருசாக இருக்கவளையும், வேதம் சின்னதாக இருக்குது, ப்ளஸ்ஸு பெருசாக இருக்குது. இந்த ப்ளஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இன்றைக்கி ஆட்களை பார்க்குறது. ஒருத்தர் சொல்கிறார், இந்த நம்ம மோகன் சிலாசரசோட கூட இருக்கார் ஒருத்தர், தெரியுங்களா, அப்பாதுரா, அவர் சொல்கிறாரு வயிறு எல்லாம் தொந்தரவு ஆயிடுச்சுன்னா அது வர்றது கொட்டாவி இல்லை, அது கெட்டாவிங்கிற, அது கொட்டாவி இல்லை, இது கெட்டாவி உனக்காக இருந்து வருது. ஐயா, இன்றைக்கி நீ நடக்கிற கூத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இன்றைக்கு நம்ம வந்து எழும்ப வேண்டிய மிகப்பெரிய தேவையில் இருக்கிறேங்க, மிகப்பெரிய தேவையில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை,
அதை நம்மளே உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஹெவன், வேதம் சொல்லுது பரலோகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை. இந்த உலகத்திலேயே எல்லாம் அழிஞ்சிருங்க, வேதம் அழியாதது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது, அழிந்து போகாது. ஆகவே உனக்கு வேண்டிய சத்துவம் பலசாலியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுவதற்கு தேவையானது வேற எங்கேயுமே இல்லை, வேதம் தாங்க. சங்கீதம் ஒன்றில் தான் பார்க்குறோம், செய்வதெல்லாம் வாய்க்கும். பெரேயா பட்டணத்தார் தெசலோனிக்கு என்ன, அவங்க இப்படி என்று ஆராய்ந்து அறிந்தார்கள். பிரதர்ஸ், நம்ம வந்து வி மேட் கல்டிவேட் பண்ணணும், தின தியானம் பண்ண பழகணும். வேதம்னா ஒரு பகுதியை வாசிக்கிறன்னா அதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை சிந்தித்து செயல்படுவது மிக அவசியம். தாவீது அதை அந்த நாள் முழுதும் அதன் தியானம் நம்ம படிக்கிறோம். ஆனால் இன்னொன்று கூட தெரிஞ்சுக்கங்க, நம்ம புக்ஸு நிறைய படிக்கிறது தவறு அல்ல, ஆனால் இதை குறைச்சி அதை தயவுசெய்து அதிகம் படிக்காதீங்க. நிறைய புக்ஸு படிக்கணும், ஆனால் இது முதலிடமாக இருக்க வேண்டும், முதலிடமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இது மையமாய் காணப்படும் முடியாத நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவிதமான இந்த சத்துவமுள்ள ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டு, அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பலப்பட்டு இந்த சத்தியத்தை போதிக்கிறது மிக அவசியங்க. ஆகவே நம்ம இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யக்கூடும், வாட் இஸ் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இதைத்தான் முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தை ஹஸ் பவர் டு கன்விக்ட் சின். பாவத்தை உணர்த்துவதற்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சபைகளில் பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம், அது நமக்கு தேவை. நம்முடைய மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆழமாக குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு மனந்திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தை பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை கொண்டு தான் பேசுகிறாரே ஒழிய இவர் ஒன்றினாலுமே இல்லைங்க. இது நம்ம அநேக சமயங்களில் பிரசங்கிக்கும் பொழுது காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல், அவ்வளோதான், இதை நான் போதிக்கிறேன், இதை நான் விதைக்கிறேன், அதனுடைய செயலை அது நிச்சயமாக செய்து முடிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது நிச்சயமாக இந்த வேதத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்கள் அங்கே உழைத்த பொழுது அவர்கள் விதைத்த பொழுது அவ்விதமான காரியங்களைத்தான் நம்ம பார்க்குறோங்க. அப்போஸ்தல நடபடிகள் இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேதுரு மிக அழகான ஒரு பிரசங்கத்தை செய்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு எந்த பக்கமும் திரும்பாத வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் சர்மன் இது. இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல் செகண்ட் சாப்டர் இருக்கிற அந்த பேதுரு செய்த மிக அருமையான பிரசங்கம், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு அவரை எங்கேயுமே அவர் திரும்பலைங்க. காட்ஸ் வேர்ட் வெரி சிம்பிள், ஒன்றுமே அவர் சாதாரணமாக அவர் இந்த இடத்துல சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு, 16 அப்படி தான் ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசி ஆகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிட்டு அவர் தொடர்ந்து விதமாக உரைக்கிறார். 21 பார்த்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆகவே வெரி பிளைன் சிம்பிள் பிரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் நம்ம பார்க்குறேங்க. ஒன்றுமே அந்த இடத்துல பெரிதாக இந்த முழு அந்த சேமனை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிம்பிள்ங்க, காட்ஸ் வேர்ட் இதுதான் நம்ம பார்க்குறேங்க. அங்கே இவ்விதமாக அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே நிச்சயமாய் அறிய கடவர்கள் அந்த ஆகையினால் நீங்கள் 36 நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது,
இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, கன்விக்ஷன், தேவனுடைய வார்த்தை இருதயத்தை குத்தக்கூடிய ஒரே ஒன்று அதுதாங்க. அதுதான், வேற எங்கேயுமே இல்லைங்க. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கன்விக்ஷன் ஆஃப் சின். அவர்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையானது ஒன்றும் இல்லைங்க, வெரி பிளைன் ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க, சிம்பிள் ப்ரீச்சிங். அது கன்விக்ஷன், இருதயத்தில் குத்தும் தேவனுடைய வார்த்தையை அங்கு பிரசங்கிக்கும் பொழுது. இங்கே பார்க்கும் பொழுது இது எவ்வளவு அழகாக அங்கே ஸ்கிரிப்சரில் ஆரம்பித்து ஸ்கிரிப்சரில் முடிக்கிறார் பாருங்க. வேதத்தில் தான் ஆரம்பிக்கிற, வேதத்தில் தான் முடிக்கிறார். வேற கட்டுக்கதைகள் எல்லாம் இல்லைங்க. அந்த தேவனுடைய வார்த்தை அவள் இருதயங்களை பாதிக்கிறது. ஆகவே நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த காரியத்தை அது செய்யும். நீங்களும் நானும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய தேவையில்லை. கன்விக்ஷன் வேணும்னு சொன்னால் இங்கே அவிதமாக இது போதுமானது. ஒரு மனுஷன் ஒரு நல்ல அழகான ஜபத்தை செய்தார். என்ன ஜபம் பண்ணார்? ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை உணர்த்துவியும். ஆனால் இந்த பாவத்தை உணர்த்துவியும் அப்படின்னு ஜபிக்கிற ஜபத்துக்கு எங்கே உணர்த்துவிக்கப்படும்படியான வழிமுறை இருக்குன்னா இதுதாங்க, தேவனுடைய வார்த்தை. நீங்கள் சில சமயத்தில் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பேசுகிறோம், சாதாரணமாக பேசுகிறோம், அப்போ கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அவிதமாக உபயோகப்படுத்துவது அவசியமான ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தையை நாம் தெளிவாக போதிக்காத பொழுது கன்விக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அந்த கதைகள் அது இதெல்லாம் தேவையில்லைங்க, தேவையே இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டே ஒரு மனுஷனை நிச்சயமாக சந்திக்க முடியும். ஒரு சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு மனுஷனிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்னார், நான் அவ்வளோ பெரிய பாவம் செய்யலை, நான் அவ்வளோ பெரிய ஒரு பாவி அல்ல என்பதாக அவர் நினைத்து கொண்டிருந்தார். அப்படி பேசினார். அப்போது இந்த தேவனுடைய மனுஷன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தை திருப்பி மத்தேயு 22:37 அங்கே அவரையே வாசிக்க சொல்லினார். 37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை, இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், என்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில் பிறனிடத்திலும் அன்பு கூறாய் என்பதே. அப்பா, நீ இந்த மாதிரி நடக்கிறையா? இதை நீ எவிதமாக பின்பற்றுகிறையா? அப்ப அந்த மனுஷன், இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் வாழ்ந்த அது பாவம் இல்லையா? உண்மையாலுமே அந்த மனுஷன் ஆழமாய் குத்தப்பட்டு அந்த நாளில் மெய்யான மனந்திருந்தலுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டார் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து பேசும் பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடிய அளவுக்கு நாம் வேத ஞானத்தில், வேத அறிவுன்றதை விட வேத ஞானத்தில் நாம் பெருக கற்றுக்கொள்ள வேண்டும். ஜான் பென்னியனுடைய ஒரே ஒரு சீக்ரெட் அதுதான். ஜான் பென்னியன், ஜான் ஓவன். ஜான் பென்னியன் பெரிய படிப்பாளி இல்லை, நமக்கு தெரியும், அவர் சும்மா வடச்சட்டி செய்கிறவர். ஜான் ஓவன் ஹைலி இன்டலெக்சுவல் மேன், சாதாரணமான இல்லை. பார்லிமெண்ட்டில் அவர் வந்து அங்கே அதனுடைய போதகர், வெரி லேர்ன்டு மேன், பெரிய படிப்பாளி. ஆனால் கூட ஜான் பென்னியனுக்கு முன்னால் அவர் தன்னை அவருக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பதாகத்தான் சொல்கிறார். காரணம் என்னென்னா, ஜான் பென்னியன் வேதத்தை அந்த அளவுக்கு ஆழமாக அறிந்திருந்தார். வேதத்தினுடைய ஒவ்வொரு ஸ்பர்ஜன் அதான் சொல்கிறார், எந்த இடத்துல ஜான் பென்னியனை குத்தினாலும்
பிப்ளிக்கல். நம்ம அந்த அளவுக்கு வேதத்தை ஆழமாக நாம் வேத ஞானத்தில் அறிவில் வளர வேண்டும். வேதத்தை தெரிஞ்சிருக்க நான் சொல்லலை. ஆகவே முதலாவது காரியம் கன்விக்ஷன் ஆஃப் சின், பாவத்தை உணர்ந்து. இரண்டாவது என்ன தெரியுங்களா, தேவனுடைய வார்த்தை தான் மறுபிறப்படைய செய்யும். ரீஜெனரேஷன், மறுபிறப்படைய செய்யக்கூடிய ஒரே ஒரு கருவி தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான். உன்னுடைய நம்முடைய காங்கிரிகேஷன் மறுபிறப்படைய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். ஒன்று பேதுரு 1:23 இங்கே பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த இடத்தில் அவர் சொல்றார், பீயிங் பார்ன் அகைன் நாட் ஆஃப் கரப்டிபிள் சீட் பட் ஆஃப் இன்கரப்டிபிள் பை த வேர்ட் ஆஃப் காட் which liveth and abideth forever. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும், abideth forever, is established in heaven. வேதம் சொல்லுது. ஆகவே தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் உள்ளதுமான பேதுரு அரசு யாரிடத்தில் நாங்கள் போவோம், ஆண்டவரே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே. தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. டு ரீஜெனரேட். இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆழமாக நாம் உணர வேண்டும். நம்ம வந்து சத்தியத்தை போதிக்கிறோன்னா ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறக்கும்படியான காரியத்தை தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியுது. அது எதை கொண்டு செய்கிறான்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான் செய்கிறார். ஆகவே நம்முடைய மக்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவோமானால், அங்கே நிக்கத வந்தா நான் எப்படி மறுபடியும் பிறப்பது? பை காட்ஸ் வேர்ட், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. தெளிவாக பேசுகிறார். இட்ஸ் வெரி சிம்பிள். யாக்கோபு 1:18 நம்ம வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் புத்தகம் 1:1 அவர் சித்தங்கொண்டு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். He begat us, பெற்றெடுத்தார், ஜெனிப்பித்தார், புதிய பிறப்புக்குள் கொண்டு வந்தார். ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் இந்த கர்த்தருடைய வசனத்தை இந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் பிரசங்கிக்க முடியும். இந்த காரியத்தை தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை, கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இதுவே நம்ம சரியா, கிறிஸ்து தாங்க கர்த்தருடைய வசனம், வேற என்னங்க? கிறிஸ்துவை நாம் மையப்படுத்தி காண்பிக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. கிரைஸ்ட் இஸ் எ சென்டர். நமக்கெல்லாம் தெரியும், இந்த மகிமையான சுவிசேஷத்தின் மையமான நாயகனே கிறிஸ்து தான். ஆகவே யோவான் 1 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இதே தாங்க, நமக்கு நேரம் இருக்குமானா, ஃப்ரம் த பிகினிங், ஆடம் அண்ட் ஈவில் இருந்து எப்படி காட்ஸ் வேர்ட் கடைசி ரெவலேஷன் வரைக்கும் காமிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கூட God's word, தேவனாயிருந்தது,
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14 அந்த வார்த்தை மாம்சமாகி, 14 தான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். நீங்களும் நானும் கால் டு விட்னஸ் காட், டு பி எ விட்னஸ் ஃபார் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக. ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது திரியேக தேவனில் சொல்ல போனா திரியேக திருத்துவத்தினுடைய மகத்துவமான ஒரு இணைப்பை நாம் பார்க்கிறோம். பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். சாதாரணமான காரியங்களா ஒரு ரீஜெனரேஷன்ங்கிறது சும்மா நம்ம நினைக்க முடியாது. இஸ் அன் இம்பாசிபிள் திங். ஒரு மனுஷனை மறுபடியும் பிறக்கிறான்னா தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்குன்னு சொன்னா, இதை போல வாட் எ கிரேட் ட்ரெமண்டஸ் பவருங்கிற யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஒரு இது ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த விசுவாசத்தை கொடுத்து அந்த உன்னதமான செயலை தேவ ஆவியானவர் செயல்படுத்துகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு இதுதான் மூலப்பொருளாக தேவன் உபயோகப்படுத்துகிறார். அந்த ப்ராசஸ், அந்த மறுபடியும் ஜெனிக்கும்படியான காரியமானது ஒரு மிகப்பெரிய மிஸ்டீரியஸ் சொல்லலாங்க. ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் எ மிஸ்டீரியஸ். ஒரு எளிய ஒரு காரியம் அல்ல. இட்ஸ் எ மிஸ்டீரியஸ். ஒரு பெரிய ஒரு ரகசியம். ஆனா நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் போதிக்கும்படியான காரியம் இதுதாங்க தேவை. இதுதான் மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு தேவையாய் காணப்படுகிறது. இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதில் நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. சிம்பிள் பிளைன் ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், எளிமையான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான காரியம் இதுதான் நமக்கு தேவை. இதுதான் அவசியமானது. இதை நம்ம விட்டுட்டு இதனுடைய வல்லமையை தெரியாமலே நம்ம பிரசங்கம் பண்றேங்க. யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, மனந்திரும்ப மாட்டேன்றாங்க, என்ன பண்ணி பிரயோஜனம், இப்படித்தான் நம்ம யோசிக்கிறோமே ஒழிய நம்ம வந்து தேவனால கூடும் என்பதாக. ஏன் காட்ஸ் வேர்ட் நான் ஒண்ணு இல்லை என்னங்க. அந்த சாதாரணமான இந்த செம்படவர்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா பிரசங்கம் பண்றா இருந்தாலும் அவரு 3000, 4000, 5000 ரட்சிக்கப்படுகிறார்கள். காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும்படியான காரியத்தில் நம்ம வந்து தைரியமாய் போதிக்கலாம். என்ன, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன ஒரு நிச்சயத்தோடு கூட அவர் பேசுகிறார் பாருங்க. என்ன ஒரு நிச்சயத்தோடு கூட அவர் இந்த இடத்துல செயல்படுகிறார் பாருங்க. ஆகவே ஒரு ஆத்மா மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ரீச் த வேர்ட், அதே தான் சொல்லப்பட்டது. ப்ரீச் த வேர்ட் திமோத்தேயே, ப்ரீச் த வேர்ட், வேற ஒன்றும் பண்ணாதப்பா. தேவனுடைய சத்தியத்தை போதி. ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டான் அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மற்றவன் விசுவாசிக்கிறான் விசுவாசிக்க மாட்டான் இதெல்லாம் நம்முடைய பிசினஸே இல்லை. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக செய்கிறவராகவே இருக்கிறார். தேவ ஆவியானவரை கொண்டு செய்கிறாருங்க. இது இட்ஸ் எ வெரி கிரேட் திங். ஆனால் இதை பணியை செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. விதைக்கிற நம்ம தெரிந்து கொண்டாருன்னா 1 Corinthians 3:6 இவ்வளவுதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, வேற ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. 3:6 நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்க. நான் வேற ஒன்றுமே பண்ணலை.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேவன் தான் விளைய செய்கிறவர், ஆனால் உன்னுடைய வேலை அது இல்லை. நீ அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதெல்லாம் இல்லை. இட்ஸ் பவர்ஃபுல், ஐ ஆம் யூசிங் திஸ் வெப்பன். அதை பின்னால் நான் வர்றேன், ஏன் சிலர் விசுவாசிக்க மாட்டாதுங்கிறது அப்புறம் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் அதுக்கும் ஆண்டவர் அழகாக பதில் சொல்லியிருக்கிறார், நிறைய இடங்களில் அருமையாக பார்க்க. அதனால் ஒரு ப்ரீச்சர் வந்து அந்த வார்த்தையை அது ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு அந்த இருதயத்தில் உள்ள ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய மறுபிறப்பை ஏற்படுத்தும்படியான காரியமானது, இட்ஸ் காட்ஸ் ஒர்க். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது தான் தேவையானது. என்ன கேட்டால் இட்ஸ் எ மிஸ்டீரியஸ். ஆக்சுவலாகவே ரிஃபார்மர்ஸை பற்றி ஒன்று சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், பீப்புள் ஆஃப் த புக்குன்னு அவங்கள சொல்லுவாங்க. பீப்புள் ஆஃப் த புக், அதாவது இந்த புத்தகத்தின் ஜனங்கள் அவர்கள். ஆனால் அதே சமயத்தில் வெறும் நம்ம லிட்ரலாக சும்மா ஏதோ இந்த புத்தகத்தை தெய்வமாக வணங்குறது இல்லை, ஆனால் அதனுடைய சத்தியத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ரெண்டு பேதுரு 1:4 என்ன பேதுரு சொல்கிறார்? 2 பேதுரு 1:4 பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இச்சையினால், வாசிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளார்லாம் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதர்ஸ், நம்ம நிறைய சமயங்களில் இட்ஸ் வெரி சேட், நம்முடைய சுபாவங்களில் மாற்றம் இல்லாத காரணம் என்னென்னா, காட்ஸ் வேர்ட் நம்மளை சரியாய் பாதிக்காததனுடைய விளைவு தான். நம்ம ஸ்டில் வி ஆர், நிறைய சமயங்களில் நம்ம அந்த பழைய மனுஷனுக்குரிய நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாம் பட் பின்னால் நம்ம பார்க்குறோம் காட்ஸ் வேர்ட் என்ன செய்யும். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான காரியம் இல்லைங்க. தம்முடைய மகிமையினாலும், 3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அனைத்துமே அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி. என்னங்க இதெல்லாம் சாதாரணமான காரியங்களா? சாதாரணமான காரியங்களா இதெல்லாம்? இது எல்லாமே காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நோ மோர் ஸ்லேவரி டு சென். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னுடைய சுபாவத்தில் ஆண்டவர் எனக்கு விடுதலை. மீன், சில சமயத்தில் வி பிஹேவ் இன் எ வெரி மீன் வே, தப்புங்க அது. ரொம்ப கீழ்த்தரமாக நம்ம செயல்பட்டுறோம், பேசிடுறோம், நடந்துடுறோம். அது தேவ வார்த்தை நம்மில் ஆழமான சுத்திகரிப்பை உண்டாதனுடைய பிரதிபலிப்பு தாங்க அது. இன்னும் நிறைய காரியங்களில் உலக பிரகாரமான மனுஷனை போலவே நம்ம பல காரியங்களில் செயல்படுகிறதை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால், உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய அளவில் செயல்படவில்லை என்பது தான் அர்த்தங்க. இதுதான் உண்மையான ஒரு காரியம். அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை. 3வது காரியம் என்னென்னா, விசுவாசம் எப்படிங்க வரும்ன்றீங்க? நம்மளா உருவாக்கி கொள்ள முடியுமா, அல்லது யாராவது தர முடியுமா, ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? விசுவாசத்துக்கு ஒரே ஒரு காரணம் வேதம் தாங்க. வேதம் தான், வேதத்தில் நம்ம தெளிவாக விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க முடியாத காரியத்தில் வேதத்தின் மூலம். ஆகவே தான் ரோமர் 10:17 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 10:17 நம்ம வாசிக்கிறோம், இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினால தான் வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே, அதாவது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. விசுவாசம் நமக்கு வேண்டுமானால்
விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுறதுனால விசுவாசம் நமக்கு கிடைக்காது. அப்படி கொடுக்கும் பொழுதும் ஜெபம் பண்ண தப்பு இல்லை, அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான், பை வில் முடியாது. அது ஏதாகலும் விசுவாசத்தை பம்ப் பண்ணி ஹார்ட்ல வைக்க முடியுமா? அது முடியாது. விசுவாசம் வந்து இத ப்ராடக்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஏங்க நமக்கு விசுவாசம் இல்லை? நம்ம நிறைய சமயங்கள் அவிசுவாசியை போல நடக்கிறோம். அது உண்மைங்க, அவிசுவாசியை போல நம்ம நடக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எங்கே ஒளி மறைக்கிறது, ஒளி மறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்களே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சமயங்கள் அப்படி நடக்கிறோன்னு சொன்னால், காட்ஸ் வேர்ட் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் பாதிக்காத ஒரு நிலை தான். இந்த சேவிங் ஃபெய்த்னு சொல்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசன்றாங்க பாருங்கள், சேவிங் ஃபெய்த், அது இதில் தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசங்கிறது இங்கே தான் இருக்குது. ஆகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசமானது இங்கே தான் இருக்கு, காட்ஸ் வேர்ட். அவனுக்கு நம்ம கொடுக்கணுங்க. அவனுக்கு விசுவாசம் வரணும்னா நம்ம வந்து இந்த விசுவாசத்துக்கு மூல காரணமான கர்த்தருடைய வசனத்தை தெளிவாய் நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம். அப்போஸ்தலர்களுடையில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்களுடையில் 16 அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். இங்கே வந்து பவுல் ஒரு கேள்வியை கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, 16:30 நீங்கள் அவர் கேட்குறாரு, அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவ மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவன் என்ன சொல்கிறார் பாருங்க, 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். இங்க பாருங்க, அவன் சொன்னான் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டு அங்கே 32 என்ன பண்ணுறாரு, இந்த விசுவாசத்துக்கு ஒரு பேஸ் கொடுக்குறாரு பாருங்க, 32 வாசிங்க. அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். விசுவாசின்னு சொல்லிட்டாரு, ஆனால் அந்த விசுவாசம் எங்கேருந்து வரும்? நம்ம நிறைய சமயங்களில் விசுவாசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறோம், அல்லது விசுவாசிக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அதுக்குரிய பேஸ், அதுக்குரிய மூல காரியத்தை நாம் கொடுக்க தவறிவிடுகிறோம். அவனுக்கு அந்த விசுவாசத்தை எங்கே வரும்னு சொன்னால் இந்த வசனத்தின் மூலம்தான். ஆகவே நீ விசுவாசிப்பான்னு சொல்லிட்டு அடுத்தது உடனே அவனுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நிறைய சமயங்களில் நம்ம தப்பு பண்ணிட்டுருங்க, ஆண்டுடைய ஜன பார்த்து விசுவாசி விசுவாசின்ட்டு, ஆனால் அந்த விசுவாசத்துக்கு உரிய ஆதாரமான தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் நாம் போதிப்பதில் தவறிவிடுகிறோம். இந்த காரியத்தில் அதற்குரிய காரியத்தை நாம் அங்கே தவறிவிடுகிறோம். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுக்குரிய காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து, இயேசு சிலுவையில் அறைக்கப்பட்டார்னா ஏசாய 53 நம்ம பார்க்குறோம், ஏசாய 53:6 அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்குறோம். அதுக்குரிய என்னைக்கும் வழிதப்பி தெரிந்து தேவனுடைய வசனம் அதற்குரிய காரியம் எங்க நம்ம வந்து தெளிவாய் நம்ம வந்து டெவலப் பண்ணணுங்க. நம்ம வந்து அங்கே ஜனங்களோடு பேசும் பொழுது முடிஞ்ச அளவு ஆண்டுடைய வார்த்தையை, நம்ம எல்லாரும் மாடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து, இந்த காஸ்பலே அங்கே தான் இருக்குங்க. அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் மார்மேல் விழப்பணினார். அது சிம்பிள் காஸ்பல். நம்ம எல்லாம் வழிவிலே போனோம், ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக நமக்காக மரிக்கும்படியாக செய்தார். ஒரு ஃபெய்த்துங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனுக்கு எங்கே போகணும்னா, காட்ஸ் வேர்ட்.
இந்த ஃபவுண்டேஷனை நம்ம சரியாக போடாமல் ரட்சிப்புக்கு. ஆகவே தான் நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம போதிக்கும் பொழுது ஒரு சாலிட் டீச்சிங் நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம நல்ல ஆயத்தப்படுறது அவசியம். ஒரு சாலிட் டீச்சிங், ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா உண்மையிலே ஆவியானவர் அந்த ஞான நம்ம நல்லா படித்து அதை குறித்த காரியத்தில் ஒரு நிச்சயத்தோடும் தெளிவோடும் ஆயத்தப்படுத்தியிருந்தோம்னா அதை ப்ரீச் பண்ணும் பொழுது அந்த அங்ஷனை ஆண்டவர் கூட, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு வாழும்படியான காரியத்தில் நம்ம நிச்சயமாக நிரப்பப்பட்டவர்களாய், தேவாவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிப்பங்க. ஒன்று பேதுரு ரெண்டு 24 பார்க்குறோம். அதே தான் காஸ்பல், கிரைஸ்ட், அந்த சல்வேஷனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது பாவங்களுக்கு செத்து நீதிக்கே பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். காட்ஸ் வேர்ட், இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ப்ரீச்சிங் எப்போவுமே சிலுவையில் அறைந்தார்ன்றது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய ரெஃபரன்சஸை நம்ம தெளிவாக இப்படி சொல்லுது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா காட்ஸ் வேர்டு வில் ஒர்க். அவன் ஃபூலிஷ் ஃபெலோ, அவனுக்கு தெரியாத இயற்கை என்னங்க. அந்த நாட்களில் மிஷினரிகளெல்லாம் வந்து நம்ம நாட்டில எல்லாம், நம்ம அப்போல்லாம் காட்டு மிராண்டிகள்ங்க, நம்ம காட்டு மிராண்டிகள் தான். நம்ம வில்லியம் கேரி போன்றவர்களெல்லாம் அங்கே வந்து இறங்கும் பொழுது பார்த்தா கோவணத்தை கட்டிக்கிட்டு அவன் நின்றுட்டுருக்கிறான், கட்டங்கரையிருந்த அவன் இப்படி தான் இருந்தான். நம்மளாம் இவனெல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். ஜீகன் பாக் இறங்கினா அங்கே உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். இந்த இப்போ கூட பரவாயில்ல, அந்த நாட்டிலே கிராமங்களில் போய் பார்த்தா அவன் குடிமையை வச்சுக்கிட்டு, எனக்கு எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் பேர் முனியன், குடிமை வச்சிட்ருப்பார். இப்படி தான் அவர் இப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்தா கோமணமும் இதுவும் தான் இருக்கும். ஒரு குறுகிய மனநிலையோடு வளர்க்கப்பட்ட நிலையில் பரிதாபமான ஒரு காட்சி. இப்படித்தான் அவங்கெல்லாம் வாழ்ந்து, அந்த மாதிரி ஜனங்களுக்கு காஸ்பல் நான் போய் ரீச் பண்ணணுன்னா இன்டலெக்சுவலாக நினச்சிருந்தானே ஒரு மிஷினரியும் கூட வந்திருக்க மாட்டாங்க. இவன் போய் இவன் காட்டு மிராண்டி மாதிரி இருக்கு, இவனுக்கு ஏங்க ஆப்பிரிக்காவில் கேனிபல்ஸ் மத்தியில் போய் காஸ்பல் கொடுக்குறேன், அவன் பைத்தியக்காரங்கள. வேர்ட் ஆஃப் காட் இஸ் பவர்ஃபுல். அப்படி மாத்தினதான் என்னைக்குங்க, வேர்ட் ஆஃப் காட் இஸ் பவர்ஃபுல். ஜீகன் பால்க், அதனால தான் மிஷினரிகள் வந்த உடனே செய்த முதல் காரியம் இதை டிரான்ஸ்லேஷன் பண்ண, காட்ஸ் வேர்ட். இன்றைக்கி நம்ம முந்தையிலாம் எவ்வளோ ஹைலி இன்டலெக்சுவல்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா அந்த நாட்களில் இந்த காஸ்பல் ரீச் ஆச்சு. நம்ம பாருங்க, ஒன்று சொல்கிறேங்க, நம்ம இடம் அதெல்லாம் நீங்கள் அது அவன் கல்லானாலும் சரி அதை உடைக்கிற கண்மலை நொறுக்கும் சம்மட்டி. நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி நம்ம போதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய காங்கிரிகேஷனில் கர்த்தருடைய அதனுடைய காரியத்தை செய்து முடிக்கும். அது ஏசாயா 40 நினைக்கிறேன், அதன் காரியத்தை செய்து முடி 55 55 11, அதன் காரியத்தை செய்து முடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இட் வில் ஒர்க் ஃபினிஷ். நீ நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போச்சா அது முடிக்கும் அப்பா, அதனுடைய காரியத்தை அது செய்து முடிக்கும். அவ்வளோதான் நமக்கு தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. நம்ம வந்து மெனி டைம்ஸ் வி ஆர் பவர்லெஸ்ன்னு ஃபீல் பண்ணுறேங்க. ஏன் நீ பவர்லெஸ் தான், உன்னை யார் பவர்ஃபுல்னு சொன்னது, நீ யார் பவர்லெஸ் மேன் தான். இல்லை, வி ஆர் அப்சல்யூட்லி பவர்லெஸ்ஸு, ஒன்றுக்கும் உதவாதது, பைத்தியகாரனுங்க. ஆனால் ஆண்டவர் வந்து தம்முடைய வார்த்தையை கொண்டு செயல்படுகிறார். இல்லை, நமக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸை வந்து நம்ம இன்னுமே சரியாக டேப் பண்ணாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான். அதனால தான் சங்கீதக்கார் 119 திரளான செல்வத்தை, பிரதர்ஸ் நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரு தாட்டில் நான் போக ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காத ட்ரெஷர் என்னமோ, இதே நான் அந்த இதே பைபிளில் போதிச்சுட்டு இருந்தோம், ஆனால் கூட ஒரு புது தெம்பு வந்துருச்சு. இப்போ புது தெம்பு, நம்ம வந்து சத்தியத்தை போதிப்போம், கர்த்தருக்கு செய்வார். அதனால் நம்ம அநேக சமயங்களில் வந்து
தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை தெளிவாய் போதிக்கும்படியாக விசுவாசம். இன்னொன்று, நம்ம விசுவாசம் இல்லாத காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம நிறைய சமயங்களில் விசுவாசம் இல்லாமல் தடுமாறுறங்க. எது எடுத்தாலும் பயப்படுறோம், எது எடுத்தாலும் நம்ம என்னதா பண்ணுறது, என்னதான் அந்த ஸ்டேஜில் ஏறி சிங்க மாதிரி பண்ணாலும் வெளியே வந்தால் கோழையாக தான் நம்ம மாறி இருக்கேன், என்னடா பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதா. பல காரியங்களில் நமக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசத்தினுடைய ஒரே ஒரு இதுதான், ஒரே ரொம்ப கால் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, ரொம்ப முக்கியம். ஹலோ ஹலோ, ஸ்தோத்திரம் பிரதர், மீட்டிங்கில் இருக்கேன். ஸ்தோத்திரம். இது 4வது கால். சரி, என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு ஏதோ அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம அப்படித்தானே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய சமயங்களில் நமக்கு விசுவாசமே இல்லைங்க. சின்ன ஒரு காரியத்தோட விசுவாசம் இல்லை. ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணணுன்னா என்னடா பண்ணுறது, என்ன பண்ணுறது, அதை பண்ணுறதா, இதை பண்ணுறதா, ஏன் நம்மளை அழைத்த தேவன் வழி நடத்த மாட்டாரா, அந்த விசுவாசம் நமக்கு இல்லாத நிறைய சமயங்களில் அதனால் என்ன ஆகுது, வீட்டில் இரிட்டேட் ஆகிடுறோம். கையில் காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கையில் காசு இல்லைன்னா இரிட்டேட் ஆகிடுறோம். நிறைய சமயங்களை பார்த்தா என்னடா பண்ணுறது, குழம்பி போய் ஃபெய்த் இல்லைங்க, நமக்கு விசுவாசம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசத்துக்கு ஒரே ஒரு வழி இதுதான். மார்க்கு 11:24 இங்கே ஆண்டவர் சும்மா ஒரு ஓப்பன் செக்கை கொடுத்துட்டார். மார்க்கு 11:24 ஒரு ஓப்பன் செக்கை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப அதில் தடுமாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என உங்களுக்கு. இங்கே தானே பேக் அடிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ரைட்டு. ஆனால் அவைகளை பெற்று கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், இங்கே தான் நம்ம லேக் பேக் அடித்தார். ஜபம் பண்ணுறோம், ஆனால் ஜபம் பண்ணி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறது, அவர்கிட்ட போனால் பரவாயில்லையா, இவர்கிட்ட போனால் பரவாயில்லையா, ஏதாவது ஒன்று பண்ணலாமா, ஒரு அப்பீல் கொடுக்கலாமா, ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதாக. ஜபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் குறைகளை நிறைவாக்குற தேவனே, இதையெல்லாம் நீர் தான் பார்த்து கொடுத்து கடைசியில் இதை பண்ணால் பரவாயில்ல போல இருக்குன்ட்டு அங்கே அடுத்த பகுதி அடிபட்டு போயிடுது. பெற்றுக்கொள்ளோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல். அப்போ தான் உண்டாயிருக்கா, அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இது யூஸ்லெஸ், இந்த ஆளை விட்டுற பேசாமல் அவர் பாட்டுக்கு செய்யட்டோம். அவர் நம்மளை விட்டுறாரு, நம்மளும் அதே வழியிலேயே போய் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் காட்ஸ் ப்ராமிசஸ் என்ன, ஒரு உன்னதமான கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை என்னங்க. ஆதி திருச்சபையில் என்ன கேஷ் வச்சுட்டு அவளையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ட்ரெமெண்டஸ் சால்வேஷன், அவங்க உட்காந்து சுத்தமாக எல்லாம் பாப்பரான ஆட்கள், ஜேசு கிறிஸ்து அவங்கள ஒன்றும் பைசா இல்லாமல் அனுப்பிச்சிட்டாரு, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க, கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். அப்படி இருந்தவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான், தேவனுடைய வார்த்தை அவனை ஆவியானவர் நிரப்பின பொழுது. ஆனால் இன்னொன்றுங்க, காட் ஸ்பிரிட், இந்த கர்த்தருடைய வசனம், அவர் பேசின பொழுது தீ கொழுந்து எரியலையான்னு அந்த அம்மா எம்மாவும் சீச்சர்கள் சொன்னாங்கன்னா, இட்ஸ் ரியலி பேர்னிங். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் எல்லாம் அப்படித்தாங்க கர்த்தருடைய வசனங்களை படித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:39 பக்கம் நம்ம திருப்புவோமானால், அப்போஸ்தலர் 2:39 நம்ம இந்த தலைப்போடு இன்னும் கொஞ்சம் நான் பேசிட்டு, இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்களா, காட்ஸ் வேர்ட் ப்ராமிசஸ் இஸ் ஃபார் அஸ்.
நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ், தேவனுடைய வார்த்தை உண்மையாலுமே பிரதர்ஸ் நம்ம பின்னால் நிறைய காரியங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யன்றத 1 யோவான் 5:14-15 இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எங்கேயோ நின்றுட்டுருக்குறோங்க, எங்கேயோ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம்னு தான் யோசிக்கிறேன். 1 யோவான் 5:14-15 நம்ம வாசிக்கும்போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இட்ஸ் எ கிரேட் கரேஜ். நம் எதை கேட்டாலும் பாருங்க என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த ஃபெய்த்துக்கு காரணம் காட்ஸ் வேர்டு தானே. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் இஸ் ஃபெய்த், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், நான் ஜெபம் பண்றேன், அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், அவர் சித்தமானால் அதை வாய்க்க பண்ணுவார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. அதாவது ரிஃபார்மர்ஸ் வந்து அந்த நாட்களிலெல்லாம் பாருங்க அவங்களுக்கு வேற ஒன்றும் அவங்க பாருங்க நம்ம யோசிக்கிறோம். இந்த ரிச்சர்ட் பாக்ஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். அவருடைய லைஃப் ஸ்டோரி நான் ரொம்ப எங்கிட்ட புக் இருந்து எங்கன்னு தெரியலைங்க, அதை நம்ம வாசித்தோம்னா என்ன கஷ்டங்க, ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரோமருக்கு எழுதின திரு ரோமர் ரோம நிருபத்துக்கு வியாக்கியானம் எழுதிட்டார், துரத்தி துரத்தி பிடிக்கிறாங்க, சிறையில் அடைக்கிறது. ஒய்ஃப் இறந்து போச்சுங்க, ஒய்ஃப் இறந்துருச்சு. இவரெல்லாம் எப்படி உயிரோடு இருந்தார்னு எனக்கு சந்தேகம் தான், அப்படி பாடுகள். ஆனால் அவரெல்லாம் எப்படி தான் இந்த அவருடைய அந்த டைரக்டரியெல்லாம் இப்போ இந்த இது அவருடைய ரிச்சர்ட் பாக்ஸ் எங்கிட்ட ஒரு புக் இருந்தது, எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. இப்போ நீங்கள் ஊரில் அங்கே இருக்கேன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களா ஸ்டீஃபன், நீங்கள் என்னுடைய புக் இப்போ பெரிய புக்குங்க, சின்ன 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 எழுத்துங்க. இதெல்லாம் உட்காந்து இந்த ஆட்களெல்லாம் என்ன இப்படி தான் எழுதுனாங்க, ஏது எழுதுனாங்க. ஜான் கால்வின் எல்லாம் 3 மணி நேரம் என்னங்க, தே ஃபில்ட் வித் அந்த காட்ஸ் வேர்ட். அந்த அவங்களாம் யோ அதை அதையே தியானம் பண்ணி எழுதி எழுதி எழுதி. இட்ஸ் நாட் மென்டல் ஒர்க்குங்க, நம்ம நிறைய சமயங்களை நம்ம நினைக்கோம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் ஒர்க். ஸோ அவங்களுக்கு தூக்கம் கூட வராமல் அந்த வசனங்களை அவர்கள் சிந்தித்து தியானித்து அதன்படியில் எழுதி அவர்கள் செய்த காரியத்தையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே காட்ஸ் வேர்ட் இணைந்து அவர்கள் அவங்க அந்த அளவுக்கு ஃபெய்த்தில் அவர் கடைசி வரைக்கும் ஃபைட்டிங் த ஃபைட் குட் ஃபைட் பயங்கரமாக போராடி என்ன ஒரு உலகத்தில் நிலைநாட்டின மகத்துவமான காரியத்தை பார்க்கணும். பிரதர்ஸ் இது ஒன்றும் உங்களுக்கு இப்போ நீ வேறு அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை பிரயோகிக்கிறதுல தான் இதில் தான் நம்ம வந்து அதாவது யோவான் 20:31 நம்ம வாசிக்கும் பொழுது, தெர் இஸ் அன் இன்ஸ்பயர்ட் எவிடன்ஸ். யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பைபிள், வேதத்தினுடைய நோக்கம் என்ன? சும்மா நம்ம ஏதோ இல்லைங்க, நிச்சயமா ஆண்டவருடைய ஏன் வை த வேர்ட், வை த வேர்ட் ஆஃப் காட், ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும். பாருங்க, இட்டர்னல் லைஃப், காட்ஸ் வேர்ட் கிவ்ஸ் இட்டர்னல் லைஃப் அடையும்படியாகவும். ஸோ காட்ஸ் வேர்ட் நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த அதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கும்படியாக. இவரே கிறிஸ்து, கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து செயல்படும்படியாக. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தேவனுடைய வார்த்தையை நாம் சார்ந்து கொள்ளுகிற நிச்சயம். யோவான் 7:17 ஒரு சில வசனங்களை காட்ட நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சிவா டீ போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? யோவான் காசு என்ன தரேன். யோவான் 7:17,
பாருங்க என்ன வாசிக்கிறோம். தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். தேவனால் உண்டானதுங்க இது, இட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், தேவ ஆவியினால் உண்டானது கர்த்தருடைய வசனம். அதனால தேவனுடைய வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அந்த விசுவாசம் இஸ் எ கிரேட் பொட்டன்ஷியல். அதுக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க, தேவனுடைய வார்த்தையில் உங்களை ஆழமாக பதித்து கொள்ளுங்கள், தியானம் பண்ணுங்கள். 1 யோவான் 5:4 ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நம்ம இதை முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், அதாவது ஃபெய்த் பை த வேர்ட் ஆஃப் காட். நம்ம பார்க்குறங்க ஆவியின் தேவனுடைய வசனத்தினால் வெளிப்படுத்த ஜெயித்தார்கள் என்று பார்க்கும். இட்ஸ் ஃபெய்த். ஃபெய்த் எப்படி வருது? அந்த காசு ஃபெய்த் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த தேவனுடைய வார்த்தை. நான் தேவ எழுதிக்கிங்க எல்லாம் நான் கொடுக்குற காசில். தேவனுடைய வார்த்தையினால் பிரதர்ஸ் உண்மையாக சொல்கிறேன், நம்ம விசுவாசம் இன்மைக்கு காரணமே வி ஆர் நாட் ரைட் வித் த வேர்ட் ஆஃப் காட். எபேசியர் 6:16 சத்தி எனும் கச்சையை அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். பாருங்க இங்கே முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகும். அதாவது வி ஷுட் ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட், த ஃபெய்த், த சேனல். உண்மையாக சொல்கிறேங்க, நம்முடைய லேக் ஆஃப் ஃபெய்த்துக்கு காரணமே வி ஆர் லேக் இன் காட்ஸ் வேர்ட். வேறு ஒன்றுமே இதில் சொல்கிறதுக்கு நோ அதர் திங். விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஆண்டுடைய வசனங்களில் சரியாக எபிரேயர் 11 கடைசியாக, எபிரேயர் 11:33-34 விசுவாசத்தினால் அவர்களை ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். பாருங்க, இட்ஸ் ஆல் பை காட்ஸ் வேர்ட், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீ என்ன வேணாலும் யூ கேன் பி விக்டோரியஸ் ஜப் ஜெயிக்க. எப்படின்னா இது சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த நிறைய சமயங்களில் மென்டலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு, ஆனால் பட் ஸ்பிரிச்சுவலாக அது அப்ளிகேஷன் இல்லாத காரணம் மெடிடேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அது ஆழமாக சிந்திக்கிற ஒரு காரியம், அதெல்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப இல்லாததுனால தான். ஆகவே நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்த திரும்ப தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பார்ப்போங்க. அதனால் கர்த்தருடைய வசனத்தை நாம் ரொம்ப ரொம்ப அதை உபயோகப்படுத்துகிறதுல அதனுடைய அதனுடைய உயர்வை அதனுடைய வல்லமையை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஆண்டுடைய வசனங்களுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்தவரே விசுவாசத்தினால ஜெயித்தார்கள், எவ்வளோ பெரிய காரியங்களை பார்க்குறோம். எங்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேள்வியினால், தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசம் வரும்பொழுது ஒரு ஆழமான விசுவாசத்தை நாங்கள், ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை கொண்டு கட்டப்படுகிற ஒரு அருமையான காரியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ, அவை இந்த காலங்களில் நம்முடைய வார்த்தை குறித்த ஆழமான தாகத்தை எங்களில் உருவாக்கும், எங்களில் பிறப்பித்தரலும் ஆண்டவரே. மறுபடியும் ஜெனிப்பிப்பது, விசுவாசத்தை கொடுப்பது, பாவத்தை உணர்த்துவது,
இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை கர்த்தருடைய வசனத்தில் கொடுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்படுகிறவராக இருக்கிறார் உண்மை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை விதமான தன்மைகளை கொண்டிருக்கிறது என்றால், வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்திலே கிறிஸ்துவானவராக வாசம் பண்ணுகிறவராகவும், இன்றைக்கும் வார்த்தையின் மூலமாக கிறிஸ்து எங்களோடும் எங்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே, தொடர்ந்து எங்களுக்குள்ளாக நீர் உடைய வார்த்தை குறித்து ஆழமான தாகத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரஸ் டீ முடிஞ்ச பின்னால் அடுத்த செஷன் பிரஸ் ஸ்டீஃபன்ஸ் பண்ணுவார்.